தள்ளி போடுற நாளை காலையில என்ன ஹோட்டல் வந்து பாரு உங்க ஹோட்டல்ல ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சூடா என்ன இருக்கு பாருக்கு வந்து சூடா என்ன இருக்குன்னு கேக்குறான் சரியான கோலி சோடாவா இருப்பானோ என்ன சார் கேட்டீங்க தமிழ்நாடு ஆமா சார் எந்த ஊர் கோயம்புத்தூர் அப்ப என்ன பாரு தமிழ்லயே கேட்டிருக்கலாம்ல உங்களை பார்த்தா அமெரிக்கன் மாதிரி இருந்துச்சு அதான் இதான் கோயம்புத்தூர் கொசும்புங்கிறது என்ன பார்த்தா அமெரிக்கார மாதிரி இருக்குது இல்லதான் அப்படியே சொன்னேன் சும்மாதான் சரி சூடா என்ன இருக்கு நெருப்பு இருக்கு சார் ஒரு பிளேட் கொடுத்தா ஓகே சார் இல்ல 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 சூடா என்ன இருக்குதுன்னு கேட்டா நெருப்புன்னு கூலா சொல்லிட்டு போற சார் நான் கூலாவா நெருப்பு இருக்குன்னா சூடா தான இருக்குன்னா சரி அது வேண்டாம் எனக்கு சில்லுன ஏதாவது கொடு சில்லுன வாட்டர் இருக்கு ஒரு பிளேட்ல ஊத்தி தரட்டுமா நான் நாயை நக்கி குடிக்கிறது நான் அப்படி சொல்லல மேனேஜர் சார் அவங்க ஏன் சார் கூப்பிடுறீங்க அவர் கிட்ட வாங்கிக்கிறேன் சாரி சார் ஆ தான பார்த்தேன் தெய்வமே தெய்வமே ஓ சார் நீங்க நடிகர் கம் ப்ரொடியூசர் பாண்டு தானே ஆமா இந்தியாவுல இருந்து தான வந்திருக்கீங்க ஏன் இங்கிலாந்துல பாண்டுங்கற பேர்ல வேற யாராவது இருக்காங்களா அது எனக்கு தெரியாது ஆனா நான் இந்தியாவுல இருந்து தான் வந்தேன் நல்ல காமெடியா பேசுறீங்க சார் இல்லப்பா நான் கடுப்புல பேசிட்டு இருக்கேன் அதுதான் சார் அதுதான் உங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இப்போ என்னோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னு நான் கேட்டனா இல்ல அப்ப எது சொன்னேன் சார் நீங்க கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கீங்க நினைக்கிறேன் கரெக்ட் எப்படி கரெக்ட்டா சொல்றேன்னு அதான் ஒருத்தவங்க முகத்தை வச்சே அவங்க மனசை படிச்சிருவாங்க இந்த பாலா யார் இந்த பாலா நான் தான் அப்ப என்னோட முகத்தை பார்த்து என்னோட மனசு என்ன நீ கண்டுபிடிச்சிருவியா ஓ கண்டுபிடிச்சிருவியா கண்டுபிடி பாப்போம் கண்டுபிடி 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 சார் உங்களுக்கு இங்க மண்டை சூல ஏது வேலையா சார் ஐயோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஜூல ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக தான் என பார்க்கலாம் வந்திருக்கேன் ஷூட்டிங் ஆமா தேங்க் யூ சார் எதுக்கு தேங்க் சொல்ற அது அப்புறம் சொல்றேன் இப்போதைக்கு லொகேஷன் ஷிஃப்ட் நான் இப்ப எங்க இருக்கறேன் இதுதான் சார் இதுதான் சார் என் படத்தோட ஃபர்ஸ்ட் டயலாக் இது ஃபர்ஸ்ட் டயலாகா இவன் என்ன சான்ஸ் கேட்க போறானா புரியலையே சார் டயலாக் எப்படி சார் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு थैंक यू சார் பல வெற்றி படங்களுக்கு யூஸ் பண்ண முதல் டயலாக் உன் படத்துல யூஸ் பண்றேன் பெரிய அளவு வருவே थैंक यू சார் थैंक यू சார் சார் இந்த படத்துல இந்த ஃபர்ஸ்ட் டயலாக் பேச போறது ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினி அப்படி நீங்க நினைச்சிருக்கலாம் தெரியுமோ மரணத்துடைய விளிம்பில் இந்த படத்துல இந்த டயலாக் பேச போறது ஒரு அழகான ஹீரோயின் அல்ல வேற யாரு ஒரு அசிங்கமான கிழட்டி சிம்பன்சி நம்ம குரங்க சொல்றானோ நம்மள சொல்றானோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சரி ஓகே இதெல்லாம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் தம்பி அழகா திங்க் பண்ணிக்கிறீங்க தேங்க் யூ நீ பெரிய அளவு வருவீங்க கன்கிராச்சுலேஷன் தேங்க் யூ சார் ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல சார் நான் என்ன கதையை சொல்லலையே அது இல்லப்பா என்ன எதுக்கு இப்படி ஆளாக போட்டுக்குள்ள கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா நாம இணையிற இந்த முதல் படம் பல தமிழ் நெஞ்சங்களை அரெஸ்ட் பண்ணணும் சார் அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் இந்த சின்ன செட்டப் இல்லப்பா இது பெரிய செட்டப் இவ்வளவு செலவு பண்ண முடியுமா புரோசர் தாங்க வேணா நீங்க வேற சார் நான் ஆக்சுவலா அண்டர் வாட்டர்ல திங்க் பண்ணி வச்சிருந்தேன் ஓ டீப் திங்கிங் அங்க போடுவோமா அங்க வேண்டாப்பா இது தண்ணியில கண்டோம் எதை பேசுறதா இருந்தாலும் நம்ம கரையில சாரி தரையில நின்னு பேசுவோம் நிஜமாவா சார் ஆமாப்பா உன் மனசுல என்ன நினைச்சிருக்கேங்கிற நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணனும் அதை டைரக்ட் பண்ணனும் ஐயோ சார் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி கரெக்ட்டா கரெக்ட் சார் நீ நாளைக்கு என்ன ஹோட்டல்ல வந்து மீட் பண்ணு அப்படியே ஓ थैंक यू சார் ஐயோ பாத்து ஆடுப்பா போட் ஆடுது சாரி சார் சாரி சார் சாரி நான் இருக்குறது சிங்கப்பூரா இல்ல சிரோன் பாரானே எனக்கு தெரியல மூணு பேரிய தனித்தனியா பேசி எப்படி சமாளிச்சு அம்ச்சாச்சு ஆனா
இன்னைக்கு தான் கிளைமாக்ஸ். மூணு பேர் ஒண்ணா சேர்ந்து வந்து என்னை உதைக்க போறாங்க. எலிபன் கால்ல பாட்டின எலி மாதிரி ஆயிடுச்சு இந்த பாண்டுடைய நிலைமை. ஆரம்பிச்சுட்டாங்க வந்துட்டா ஒருத்தன். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அலா பாலா பேசுறேன். ஃப்ரீயா போட்ல கூட்டிட்டு போய் இந்த ஃபீலிங்ஸ்லாம் கொட்டேன் இல்லையா அந்த பாலா? ஏப்பா, ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது அடக்கமா பாலான்னு சொன்னா போதாதா? இல்ல சார், நேத்து உங்களை பார்க்கும்போது கஜினி சூர்யா மாதிரி இருந்தீங்க. திடீர்னு உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதான் ஷார்ட்டா சொல்லாம டீடைல்டா சொன்னேன். உன்னுடைய கிண்டலுக்கு அளவே இல்லையா? சூர்யாவுக்கு எனக்கும் ஒரு இன்ச்சாவது ஒட்டுமே இருக்காப்பா. இல்ல சார். அப்புறம் எதுக்கு அவரோட என்ன கம்பேர் பண்ண? அது காமெடியா இருக்கட்டும்னு சொன்னேன் சார். அதான் சார் உங்களோட ஓல்ட் ட்ராக். டேய், வெச்சிட்டோம், நேர்ல வரட்டும் பேசிக்கிறவன். குட் மார்னிங் சார். நீங்க தான் இருப்பியா? இல்ல, அப்ப அங்க இருந்தேன், இப்ப தான் இங்க இருக்கேன். நான் உட்கார்லவா சார்? நான் உட்கார சொல்லாம உட்கார்ந்துட்டா? நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானே உட்கார்ந்துட்டேன். ஆமா, இங்கேயே இருந்துகிட்டு எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? அதாவது சார், நீங்க எனக்கு 10 மணிக்கு தான் அப்பாயின்ட்மென்ட் கொடுத்திருந்தீங்க. கரெக்ட். நான் 9:55 க்குலாம் வந்துட்டேன். ஓ, இடையில ஒரு 5 நிமிஷம் கேப் விழுந்துச்சு பாருங்க. ஆமா, அதையே வேஸ்ட் பண்ணுவானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். நீ பிசா சாப்பிடுறது நான் உனக்கு சாசா? சார், சூப்பர் டயலாக் சார். நீங்க பேசாம எனக்கு டயலாக் அசிஸ்டன்ட்டா சேர்ந்துருங்க சார். ஐ அம் எ ப்ரொடியூசர். ஐ அம் சாரி சார். அதுக்குள்ள அடுத்தவனா? ஹலோ. ஹலோ சார், சாரி சார், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டேன். பரவாயில்லப்பா, நீ 5 மணி நேரம் கூட லேட்டா வரலாம். இதுக்கு மேல உங்களை வெயிட் பண்ண வைக்க நான் தயாரா. அப்ப நீ வேணும்னு தான் நீ காக்க வச்சிட்டு இருக்கியா? இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க சரியான டியூப் லைட்னு சொல்ல வர்றியா? அத நான் சொல்ல சார். போதும் போதும் போதும், நீ நேர்ல வா பேசிக்கோ. இப்ப கட் பண்ணு. ஓகே சார், பை. சார், போன்ல யாரு? அவசியம் நான் சொல்லணுமா? ப்ரொடியூசர்ட்டு போய் நான் இப்படிலாம் கண்டிஷன் போடுவேனா? தவிக்கும் சார். இதுக்கு ஏன் தேங்க்யூ மன்னிப்புன்னு பெரிய பெரிய வார்த்தை சொல்றீங்க? எப்ப நான் தேங்க்யூ மட்டும் தான் பா சொன்னேன், மன்னிப்புன்னு எக்ஸ்ட்ரா வார்த்தை ஆட் பண்ணிட்டு போறேன். நீ அப்படியா? அது ஃப்ளோல வந்துருச்சு. சென்டிமெண்டல் வேர்ட் அதனால அப்படியே சென்சர் பண்ணாம விட்டுட்டேன். பேசாம ஒரு நான் சொல்லியே தொலைச்சிருந்திருக்கலாம். பரவாயில்ல, வேண்டாம் சார். பரவாயில்ல சொல்லிடுறேன் பா. சார் வேண்டாம். பரவாயில்ல சொல்லிடுறேன். ஐயோ பரவாயில்ல, ஐயோ பரவாயில்ல சொல்லிடுறேன். பரவாயில்ல சொல்லிடுறேன். முருகேஷ், நீயா? பல நீயா? ஏற்கனவே சார மீட் பண்ணிட்டியா? ஓட சார், ரெண்டு பேரும் பேசுறது போதும், உட்காருங்க. ஏப்பா மியூசிக், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இசை, இசை தவிர வேற எதுவுமே சிந்தனையில் இல்லை சார். நான் அதை கேட்கலப்பா. நீங்க எதை கேட்டாலும் நான் சொல்ற ஒரே பதில் இசை, இசை தவிர வேற எதுவுமே இல்லை. சரி, நான் ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணுமே கேட்கலையா? ஆமா. இப்போ இப்போ நீங்க கேட்க சார், உங்க வாழ்க்கையில கேட்காத ஒரு இசையை நீங்க கேட்க போறீங்க. வேண்டாம், பாட வேண்டாம். நேத்தே உங்களுடைய இசை என்ற என்பவரத்தில் நனைஞ்ச ஈரம் இன்னும் காயவே இல்லை சார். அது வேற சார், இது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நானே கம்போஸ் பண்ண ஒரு கசல் மிக்ஸ். என்ன கசல் கம்போசிங்னு ரீல் விடுற? சார் காமெடி ஆர்டிஸ்ட் தானே, அவருக்கு இசைய பத்தி ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏப்பா, அவர் அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லையே. இப்பலாம் யார் சார் அவங்க மனசுல இருக்கிறத வெளியே சொல்றாங்க? இவன் மனசுல இருக்கிறத சொல்றானா, இல்ல மத்தவன் மனசுல இருக்கிறது இவன் சொல்றானா? சார், நான் வேணா என் ஸ்டோரி ஆரம்பிக்கிட்டா? வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இன்னொரு பெரிய விஐபி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. பெரிய விஐபியா? யார் சார் அது? ஏ ரத்னமா இல்ல கலைப்புலி தாடுவா? அவங்களும் பழைய ப்ரொடியூசர் சார். சார் லேட்டஸ்ட் ப்ரொடியூசர் சாய் மீரா ஐங்கரன், இந்த மாதிரி ஆளுங்க தான் கையில இருப்பாங்க. அப்பனா நீங்க ஊர்ல இருந்து தனியா வரலையா சார்? ஏப்பா, தனி பிளைட்ல வர்றதுக்கு நான் என்ன அமெரிக்க ஜனாதிபதியா இல்ல அம்பானி பேரனா? நான் அந்த அர்த்தத்துல கேட்கல சார். நீ எந்த அர்த்தத்துல கேட்பேன்னு யாருக்கு தெரியும்? ஜெயிச்சுக்கிட்டு 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 ஆஹா, எனக்கு முன்னாடி என்ட்ரி ஆயிட்டானுங்களா இவனுங்களை வச்சுட்டு? எதை பேசினாலும் என் நடிப்பு தீய நக்கலடிச்சு அடைச்சிருவானுங்களே. ஆஜராகலாமா? அப்பீலுக்கு அப்ளை பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஏன் பங்கே நின்னுட்ட? அஜித் குமார் கம். இவர் வேற டைமிங் தெரியாமல் தந்தி அடிக்கிறாரு. குமார் பண்ணுறா, இதை வந்துட்டே சார். இவர் தான் நீங்கள் சொன்ன விஐபியா? இவ்வளோ கேவலமாக கேட்குறா, இவனே இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ சார். என்ன டீப் திங்கிங்? ஏப்பா லேட்டு, என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் சார்?
உண்மையை சொல்லவா இல்லை உங்களுக்காக சொல்லவா சார்? இதுக்கு சாய்ஸ் கேட்குறானே. ஒருவேளை இந்தியாவுக்கு ஃபேக்ஸ் பண்ணி என்னுடைய பயோடேட்டா வாங்கியிருப்பானோ? எதை சூஸ் பண்ணாலும் எப்படி மரத்தை வாங்க தான் போகிறான். சொல்லுங்கள் சார், எதை சார் சொல்கிறது? உனக்கு எது பெட்டர்ன்னு தோணுதோ அதை சொல்லுப்பா. நான் ஏன் கேட்குறேன்னா சார், இப்போ நான் சொல்ல போகிற ஆன்சரில் தான் என்னோடய ஃப்யூச்சர் ஆக்டிவ் எதிர்காலமே இருக்குது. அதனால தான் அந்த சாய்ஸை நான் உங்ககிட்ட விடுறேன் சார். டே 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 டே, ஃபியூன் வேஷத்துக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப்பு? சும்மா சொல்கிறா. நீ இந்த வேஸ்ட்டுக்காக கேட்டா இப்படி தான் நேதா அந்த வேஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், அதை அவகிட்ட கொடுங்க. எனக்கு தேவையில்லை ஒரு ஹீரோ கேரக்டர், அதுவும் ஆஸ்கார் வாங்குற மாதிரி ஒரு வெயிட்டான ஹீரோ கேரக்டர். ஆஸ்கார் யா உட்கார். பரவாயில்ல சார், நான் நிற்கிறேன் சார். ஏன் உட்காந்து அந்த நடிப்பு ஆடியன்ஸ் தெரியாம போயிருந்து ஃபீல் பண்றியா? நோ 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 நோ, எனக்கு கொஞ்சம் கூட அந்த பயமே இல்லை சார். ஏன்? அது ஒண்ணு இல்லை சார், உங்களோட நடிப்பே ஆடியன்ஸ் ரீச் பண்ணும் பொழுது என்னோட நடிப்பு எப்படி சார் ஆடியன்ஸ்க்கு ரீச்சபிள் ஆகாம இருக்கும்? புரியுது சார், நான் உட்காரணும்னு உங்க மனசு கம்பேர் பண்ணுது, அது உங்க ஐஸ்ல தெரியுது. இப்ப நான் உட்கார்றேன் சார். இல்லை சார், ஒரு காமெடியனுக்கு டைமிங்கோட அடிக்க தெரியணும், ஆனால் ஒரு ஹீரோ அதுவும் என்ன மாதிரி ஒரு ஹீரோவுக்கு கவுண்டர் கொடுக்க தெரியணும். அதான் சூப்பர் வசனம்டா. யார் வசனது? நான் தான் சொன்னேன். அச்சா நல்ல கிட்டடா, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் போட்டு வச்சுக்க, சூப்பரா இருக்கும். இட்ஸ் ஓகே. தனித்தனியாக வந்து இங்கே கூட்டணி அமைச்சு விட்டானுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் லேட் பண்ணணும், இங்கே மட்டும் இல்லை இந்தியாவில் கூட ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். தம்பிகளா, உங்களுடைய திறமையெல்லாம் பார்த்து அப்படியே மெய் செலுத்து போயிட்டேன். இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை இந்த சின்ன இதயம் தாங்காது. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு போய் உங்களை இன்வைட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த பில்லை நான் செட்டில் பண்ணுறேன். மறுபடியும் எப்போ நீங்கள் இந்த அஜித் குமார்னு கூப்பிட்டீங்களோ அப்போவே நான் பில்லா பிறவி எடுத்துட்டேன் சார். அப்படியா? எஸ் சார். ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் இந்தியாவுக்கு போயிட்டு உங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன், போயிட்டு வரட்டுமா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. சார் பில் ப்ளீஸ். தம்பி பில்லு சார். இந்த பில்லா ஒரு தடவை சொன்னால் ஒரு தடவை சொன்ன மாதிரி உங்க பில்லுக்கு இந்த பில்லா பொறுப்பு. போன் போய் தேங்க்ஸ் பா. ஓகே ஐயோ, இந்த ப்ராஜெக்ட் கொப்பம் ஆயிடு போல இருக்குடா. அப்படி கொப்பம் ஆடுச்சு நாம எங்கேயோ போயிடுவோம்டா. சார் பில் ப்ளீஸ். எவ்வளவு? 4,800 டாலர் சார். அட பாலா, இந்த 4,800 இல்ல, அந்த 48க்கு முன்னால ரெண்டு ஜீரோ வருமா? அதடா அப்படி இருந்தாதான் தான் 4,800. யோ, என்ன ஒரு கப் காஃபிக்கு 4,800 டாலர் நையதுன மொத்த பில் அது. ஒரு வார பில்லா. ஏ, அப்பிட்ட அவருக்கு முன்னால ஆப்பு வச்சிட்டு போயிட்டாரடா. இவன் வேற அப்படியே டியூன் போற மாதிரி மனசுல இளையராஜா நினைப்பு. எங்கடா அவன்? எங்க? ஏதோ ஹீரோ வேலை செய்யறன்னு ஊரு பூரா சுத்திக்கிட்டு இருப்பான். தேவையான சிச்சுவேஷனை சீரியஸா சொல்லாத பாலா, சீன காமெடியா சொல்லு. காமெடியா சொல்லணுமா? சிச்சுவேஷன் என்னன்னா, நம்ம மூணு பேருமே ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டடா. ஹாஃப் அன் அவர் லேட்டடா? ஏற்கனவே ஒரு மாசம் சம்பளமே இல்லாம நம்மள வேலை வாங்குறானுங்க. இதுல இந்த லேட் பனிஷ்மெண்ட்க்கு இன்னும் ஒரு 3 மாசம் வச்சு குத்து குத்துற குத்துவாடுங்க. தெரியுதுல்ல? வந்த உடனே என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க சொல்லி உள்ள கூட்டு போறதுல. மேனேஜரை காக்க வைக்காம சீக்கிரம் வேலைக்கு வாங்கடா. என்னடா என்ன பண்றது? வா. எஸ்கியூஸ் மீ, மேனேஜர் இஸ் லுக்கிங் ஃபார் யூ. எஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹேவ் யுவர் பென்? எதுக்குடா பேனா? நீ என்ன ஆட்டோகிராஃபா சைன் பண்ண போற?
ஏன் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருக்கேன். அதனால நான் நம்மளை கூப்பிட்டு குட் மார்னிங் சொல்ல போது இன்னொரு நாலு மாசத்துக்கு கையெழுத்து விட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா. வந்துட்டேன் சார், நான் முன்னமே வந்துட்டேன் சார். போய் சொல்றானுங்க சார், போய் சொல்றானுங்க. குட் மார்னிங் சார். ஆஹா, வெரி குட் மார்னிங். என்னடா மச்சான், லேட்டா வந்ததுக்கு வெயிட்டர் ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் என்ன லைட்டா ரியாக்ட் பண்றாரு? அதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு. ஒருவேளை ரகுவரனுக்கு ரிலேஷனா இருக்குமோ? ஹைட் இடிக்குதடா. வாஸ்தவன்டா, நீங்க எல்லாம் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க சார். ஒரு சின்ன கரெக்ஷன், நாங்க வேலைக்கு சேரல சார், நீங்க தான் எங்களை சேர்த்து விட்டீங்க. அதுலயும் இன்டர்வியூ இல்லாம இந்த வேலை கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு இங்க ஒரு முக்கியமான விஐபி வரப்போறாரு சார். அந்த விஐபி இந்தியாவில இருந்தா வர்றாரு. ஏன் கேக்குற? ஏன் கேக்குறேன்னா, எங்களுக்கு இந்த சொகுசான வாழ்க்கையை கிஃப்டா கொடுத்துட்டு போன ஒரு விஐபி இந்தியாவில இருந்து தான் வந்தாரு. எங்க அந்த அக்ரிமெண்ட் முடியறதுக்குள்ள நீங்க இன்னொரு அக்ரிமெண்ட் கொடுத்துருவீங்களோ எங்களுக்கு பயமா இருக்கு சார். அவரு பேர் கூட சுந்தரம். அது என்ன சார் சுந்தரம்? அவர் ஷூ கடை வச்சிருக்காரா? போட்டுட்டு என்ன என்ன அது ஸ்டாப் பிளாக் சார்? அது உங்களுக்கு புரியாது, எங்க பாஷை. சரி சரி, அவர் ரொம்ப கோவக்காரு, அவர் கோவத்துக்கு ஆளாகாம நடந்துங்க சார். ஒரு சின்ன டவுட். என்ன? அவர் எப்பப்ப கோவப்படுவாருன்னு கொஞ்சம் க்ளூ கொடுக்க முடியுமா? என்ன, நான் குயிஸ் ப்ரோக்ராம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், அதை அவரைட்ட போய் கேளியா. தேங்க்யூ சார். மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு லேட்டாக வந்த மாதிரி நாளைக்கு வரக்கூடாது. கரெக்டாக 9:00 நாளைக்கு வந்துடணும். என்ன? ஓகே, கரெக்டாக 9:00. ஷார்ப் 9:00. சுத்தம் இல்லான்றியா? ஆமா, பார்க்கலாம். ஏ மச்சான், என்னடா சுடுதண்ணில ஸ்விம் பண்ண மீன் மாதிரி செத்து போய் நிக்கிற? டென்ஷனா இருக்க மச்சான். டென்ஷன் வாழ்க்கையில டென்ட் அடிச்சுட்டானா? சரி, என்ன டென்ஷன் மச்சான்? அண்ணியனும் ரேமோவும் எனக்குள்ள அட்மிட் ஆன விஷயம் உடைக்க நல்லா தெரியும். அது எனக்கு என்னடா, ஊருக்கே தெரியுமே. சூப்பர் சார்னா ஊருக்கே தெரியும். இப்போ அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆள் வேற இன்னைக்கு வர்றாருன்னு சொல்லிட்டானுங்க. ஓ, நீ சுசுந்தரத்தை பத்தி சொல்றியா? அவருக்கு என்ன மச்சா, வருவாரு சாப்பிடுவாரு, பில்லு காசு கொடுக்காம போயிட்டே இருப்பாரு, அதனால உனக்கு என்னடா கவலை? டே, என் பிரச்சனையை பேச வர்றியாடா? ஓ மச்சா, நீ பிரச்சனையில இருக்கியா? சாரிடா மச்சான், நீ எதுவும் ஃப்ரீயாக இருக்க நினச்சி வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். உன் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுற என் ஃபோன் அடி. என்ன, நான் அப்புறம் ஒன்று பார்க்குறேன். சாரிடா மச்சான், டேக்கேடா, பைடா. அடா பாவி, ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு சொன்னோடனே என்ன பெருந்தருமையாக போகிறான். டே, உனக்கு என்னோட பிரச்சனை? காலையில் என்ன சாப்பிட்டேன்? ரெண்டு ரொட்டி பாட்டா கொஞ்சம் மீன் குழம்பு. அதான் பிரச்சனையே, தலையிலன்னு பேசு. அப்பா அதை கடக்கட்டும்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நான் சூப்பர் ஸ்டார். டே, இப்பதானடா நீ அவன்கிட்ட பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருந்த? என்கிட்ட மறைக்காததா? ஏண்டா அவன் மட்டும் தான் அவனுக்கு ஃப்ரெண்டு? ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லு, ஏது வேணாலும் சொல்லு, ஆனா இப்ப பத்த போனா பாத்தியா, அவனை மத்த பாத்து என் ஃப்ரெண்டு சொல்லாத. பெட்ரோல் ஊத்தி நான் என்னைய குளித்திக்கிறேன். ஏண்டா அவன் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டா? ஏய், இப்பதானே சொன்னேன், இப்ப போனவனை பார்த்து என் ஃப்ரெண்டு சொல்லாத, பெட்ரோல் ஊத்தி நான் என்னைய குளித்திக்க வேண்டே. அப்ப ஏண்டா மறுபடியும் ரெடி அதையும் கேக்குறேன்? நீ உன்னைய குளித்துக்கிறத பார்க்க வேண்டா, ரொம்ப நல்லவன்டா நீ. அது கிடைக்கட்டும், உனக்கு என்னடா பிரச்சனை? சீரியஸா கேக்குறியா? என் ஃப்ரெண்டு சீரியஸா இருக்கும்போது எனக்கு அப்புறம் காமெடி வரும், என்னடா பிரச்சனை சொல்லு. பல, எனக்குள்ள அண்ணியனும் ரேமுவும் அட்மிட் ஆயிருக்கிறது உனக்கு நல்லா தெரியும். டிஷ்யூ வேணுமா? நோ. குட், பிரச்சனை சொல்லு. அந்த ஆள் வேற எனக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான்டா பிரச்சனையே. டேய், அவர் வர்றதுனால உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய், அவர் இங்க இருக்கிற நேரம் பார்த்து ஷாக்கான ஒரு ஃபிகர் வந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? கொஞ்சம் ஓவரா தெரியல. ஃபிகர் ஓவரா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற? டேய், அந்த ஆளு இந்த இடத்துக்கு ஓனர்டா, நீ ஒரு சாதாரண வர்க்கர், அழகான ஃபிகர் உனக்கு மட்டும் தான் செட் ஆகணும், அடமுடிக்கிற பத்தியா? இதை தாண்டா ஓவர்னு சொன்னேன். டேய் மச்சான், அப்படி இப்படின்னு தப்பான அட்ரஸ்க்கு தள்ளிட்டு போறடா ஃபிகரை. ஏய், பிரச்சனைடா? ஃபிகர் தான்டா பிரச்சனைன்னு சொன்னேன். உனக்கு என்னடா பிரச்சனை? இந்த பெட்ரோல் எடுக்கடா.
வெல்கம் வெல்கம் சார். டேய் மச்சான் பாடா பிஷ் பண்ணாத. சார் வேற இல்ல. தர இல்ல. அப்ப நானா. டேய் டேவிட்.